செக் இன் போனஸ் இருக்குது ஸோ செக் இன் போனஸ் வச்சு தான் நம்ம எப்படி பே பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ போகிற பார்க்கணும் ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கல் ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை அதை ப்ரெஸ் பண்ணியிருங்க நண்பா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க அப்படியே பக்கத்தில் பெல்லை இருக்கும் அதையும் சூப்பராக வெறித்தனமாக தட்டி விட்டுருங்க நண்பா ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து எந்தெந்த வீடியோ போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஸோ அப்போ தான் புது புது ஆப்பை பற்றி நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நான் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன் அதிலே வந்து மாஸ்டர் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் வந்து ஜாயின் பண்ணாதான் ஸோ நட்டு யூடியூப்பில் வீடியோ ஏதாவது புது ஆப் வந்துச்சு அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலாகிராமில் தான் ஃபஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப்பில் பேமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா பேமெண்ட் குரூப்னு அதெல்லாம் போடுவேன் ஸோ எல்லாம் மோஸ்ட்லி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலாக்ராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா டெல அது மட்டும் இல்லை டெலாகிராம் குப்பில் ஹண்ட்ரட் பீப்பிள் ஜாயின் பண்ண உடனே நான் பிக்கஸ்ட்டு கிஃப்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் எல்லா வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த பிக்கஸ்ட்டு கிஃபே வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஹண்ட்ரட் பீப்பிள் குரில் வந்து ஜாயின் தான் நீங்களும் அந்த கிவ பே க்ளீன் பண்ணிக்க முடியும் நண்பா ஒரு பேடிஎம் டிஃபாக சென்ட் பண்ண போகிறேன் கிவ் பெரிய பிக்கஸ்ட் அமௌண்ட்டு ஸோ இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க அவங்களும் ஏன் பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஏன் பண்ணுவாங்க ஸோ தனிமா வேறு பண்ணலாம் ஆன் இது இதுப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் லூட்டு வேறு லெவலில் எப்படி எப்படி ஏன் பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் சூப்பராக ஆன் பண்ணக்கூடிய ஆட்ஸை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வழக்கம் போல் தான் நம்ம ரெண்டு மூணு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸோ ஜென்டிங் மால் சூப்பராக இருக்கு ஸோ நான் இதெல்லாம் அதை பற்றி தான் சொல்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஜெண்டிங் மாலு ஜென்டிங் மால் ஜென்டிங் மால் ஜென்டிங் மாலை யாருமே விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் காட்டு கத்தாக கத்திட்டுருக்கேன் ஜென்டிங் மாலில் இன்னும் யாருமே ஜாயின் பண்ணுற மாதிரி தெரிலன்னு நினைக்கிறேன் ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி வேறு லெவலில் ஏன் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கு பிக்கஸ்ட்டு ஓட்டு சூப்பராக பேமெண்ட் எல்லாம் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஏற்கனவே பேமெண்ட் போட்டுலாம் சூப்பராக பக்காவாக காட்டிட்டேன் எல்லா வீடியோலையும் ஸோ பேமெண்ட் நேற்று கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபார்ட்டி தௌசண்ட் எடுத்தார் சூப்பராக கொடுத்துட்டாங்க பத்து நிமிஷத்தில் சென்ட் பண்ணி விட்டாங்க சூப்பராக போய்க்கிட்டிருக்கு பிக்கஸ்ட் லூட்டு ஸோ ஆறு லெவல் ஃபண்ட் வச்சுங்க ஸோ தகுந்த தான் தௌசண்ட் ருப்பீஸ் ரீசார்ஜ் பண்ண சொல்கிறது ஆறு லெவல் ஃபண்டுக்கு மேலே அவங்க எழுதவே கிடையாது நாலு மாசமாக ஸோ ஆறு லெவல் ஃபண்டு தான் தௌசண்ட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ண சொல்றது தௌசண்ட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ண உடனே நீங்கள் ஒரு த்ரீ டேஸ்லேயே நீங்கள் அதை ப்ராஃபிட் எடுத்துடலாம் அந்த தௌசண்ட் ருபீஸ் போட்டது ஒரு தௌ தௌசண்ட் ருப்பீஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ண தங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிக்கஸ்ட் லூட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க மிஸ் பண்ணுறீங்க தான் நான் சொல்லுவேன் நீங்கள் யோசிக்கிறவங்க யோசிச்சிட்டே இருப்பீங்க யோசிக்கிறவங்க யோசிக்கிட்டே உட்காந்துருங்க ஸோ துணிஞ்சு முயற்சி பண்ணுறவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸஸ் வாய்ப்பு இருக்குது சூப்பராக போய்கிட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க நானே ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே எடுத்துருக்கேன் சூப்பராக போய்கிட்டு ஃப்ரெண்ட் ஸோ மோஸ்ட்லி எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் பற்றி தான் ஸோ இந்த ஆப்பை பற்றி பார்த்து போய் யூடியூபில் கமெண்ட் பண்ணிவிங்க ஸோ எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கு ஃபேக்குன்னு போட்டிருக்கீங்க ஸோ ஃபேக்குன்னு சொல்கிறவங்களா ஃபேக்குன்னு ஃபேக்குன்னு சொல்கிறவங்களா ஃபேக்குன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டுருங்க ஸோ இதோட நான் பேமெண்ட் ப்ரூஃப் நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டிங்க ஸோ எல்லாரும் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோடய வேலட்டில் இருக்கற பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் எதுவுமே ரீசார்ஜ் பண்ணல எதுவுமே ரெஃபரும் பண்ணல ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்பின் பண்ணி எடுத்த அமௌண்ட் மட்டுமே இது ஸோ பின் ஸ்பின் பண்ணுறது எப்படி ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின்னிங் ஆகிட்டே இருக்கும் ஸ்பின்னிங் ஆன ஒன்றே ஏதாவது வரைக்கும் பத்து இன்ட்டு பத்து எவ்வளோ பாருங்கள் நீங்களே பாருங்கள் பத்து இன்ட்டு பத்து நூறு அசால்ட்டாக ஆடிச்சுனா இல்லையா ஸோ மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வேறு ஆள் வெளித்திறம அனுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேட்லேருந்து ஏதோ கிளிக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வேளாட்டிலேருந்து அந்த அமௌண்ட் போயிடும் ஸோ அந்த அமௌண்ட் போன உடனே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் ஸ்பெண்ட் பண்ணி எதில் இன்ட்டு அப்படின்னு நிற்கிதோ இப்போ கணக்கு போட்டு பார்த்துங்க அந்த இன்ட்டு சீக்வல் டூ உங்களுக்கு வந்துடும் சூப்பராக போய்கிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக போயிட்டிருக்கு வேற லெவல் பேமெண்ட்லாம் பக்காவாக இருக்காங்க நாங்கள் இன்ன வரைக்கும் கஸ்டமர் கேரில் பேசிட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லோரும் ஃபேக்குன்னு சொல்கிறோங்க ஃபேக்குன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ எல்லாம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் நான் சொன்னேன் ஃபேக்குன்னு சொல்கிறவங்களாம் நம்பிக்கிட்டே இருக்காதீங்க அவங்க அப்படியே சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ துணிஞ்சு இறங்கணும் நம்ம எதுவுமே அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் அவங்க சைனப் பண்ணாக கொடுக்கறதை வச்சு நம்ம இதுவும் வைப்போம் ஸோ ஃப்ரீயாக இருந்ததை ஏன் விட ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்க நான் பேமெண்ட் ப்ரூஃபு எல்லாமே காட்டிட்டேன் பக்காவா ஸோ அதுக்கு மேலே போய் ட்ரை பண்ணாதது உங்களோட விருப்பம் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன என்ன அப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா பிக் வேல்டுங்கிற இந்த ஒரு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்று நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நேற்று நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ தான் நான் டெலகிராமில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோவே போடுறேன் மேக் பண்ணி ஸோ டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க மோஸ்ட்லி இதில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதில் தான் மோஸ்ட்லி நான் எல்லாம் போடுவேன் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஆப்லேருந்து நான் நேற்று எடுத்த பேமெண்ட் கொடுத்தாப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டாகவே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு ஐநூறுரூபா ரூபாய் ஏன் பண்ணேன் ஸோ சூப்பராக வேற டோரில் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ நேற்று இந்த வீடியோ போடல சரி நேற்று வேற கண்டென்ட்டை பற்றி போட்டோம் சரி நாளைக்கு போட்டுக்கலாமே தான் இன்னைக்கு போறேன் ஸோ பாருங்கள் நேற்று ஐநூறுரூவா சூப்பராக வேறு லவ் வெறித்தனமாக சென்ட் பண்ணிவிட்டாங்க டேக்ஸ் எதுவுமே பிடிக்கல மினிமம் விந்திரா வந்து ஐநூறுரூவா தான் ஸோ இது பார்த்துங்கன்னா தெரியும் வேறு லெவலில் பேமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளேயே எனக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க விந்திரா கூட த்ரீ ஹவர்ஸ்லேயே ஸோ பார்த்துக்கிங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்படி ஏன் பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் உள்ளே சூப்பராக நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ உள்ளே வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சைன் போனஸ் எதுவுமே ஜீரோவில் தான் இருக்கும் ஸோ எப்படி கிளைம் பண்ணுன்னு சொல்கிறேன் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன்ட் இருக்கு பாருங்கள் மிஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இதை க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் போனஸ்ன்னு சொல்லிட்டு தேர்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலெட்டில் தேர்ட்டி ருப்பீஸ் ஆடாயிரும் ஸோ தேர்ட்டி ருபீஸ் ஆடானதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஃபருக்குமே பத்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நூறுரூவா கொடுக்குறாங்க பத்து ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோணும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியேட்டாக உங்கள் வேலெட்டில் நூறுரூவா ஆடாயிரும் ஸோ உங்கள் பேக் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி அதை விட்டுற எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணி எப்படி எப்படி பிளே பண்ணி ஏன் பண்ணணுங்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்கிறேன் வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ லாபிங்கிறத கிளிக் கொடுத்துக்கலாம் பத்து ரெஃபர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டு ரெஃபர் பண்ணிவிட்டு க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க பத்து பத்து ரூபா நீங்கள் பத்து ரெஃபர் பண்ணவுன்னே ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலாட்டில் நூறுரூவா ரூபா ஸோ பார்த்துங்க டெய்லி அது போக டெய்லி ஆப்ஷன் ஆப்ஷன்ட்ருங்க ஃபர்ஸ்ட் நாள் திரு மூணுரூவா மூணாவது நாள் நாலு ரூபா நாலுநூறு ஆறுரூவா அந்த மாதிரி ஏழாவது நாள் பத்து ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ வீக்லி நீங்கள் செக் இன் பண்ணாலே ஃபார்ட்டி ஓர் ருபீஸ் வருது ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கெட் காயின்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைம் ஆயிரும் வேலைல ஸோ பார்த்துக்கங்க இந்த மாதிரி செக் இன் பண்ணாலே நாற்பத்தூர் ரூபா வருது ஸோ இதில் மினிமம் திரு ஐநூறுரூவானா ரெண்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க இதில் என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க ரெண்டு மொபைல் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே செக் இன் பண்ணிட்டே வாங்க நாற்பத்தருவா நாற்பது ரூபா ரெண்டு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் என்னைக்காவது ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட்டுமே இரநூத்தம்பது இரநூத்தம்பது சேர்ந்துருக்கும் ஸோ இரநூத்தம்பது சேர்ந்த உடனே இந்த இடத்துல கெஸ்ட் கலர் இருங்கிறது பாருங்க மூணு நாலு கேம் கொடுத்துருக்காங்க ஸோ நாலு கேம் நீங்கள் எது விளாண்டாலும் இந்த கேம் எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் இதை ஆரம்பமாக விளாட்லாம் ஸோ இப்போ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் கலர்ங்கிற கேமை கஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாலு கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே இருக்கிற ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் மினிட்ஸ்க்கு உண்டானது மேலே இருக்கிற ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட்டுக்கு உண்டானது நான் ஒன் மினிட்டே செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது பூரா லாஸ்ட்டாக விழுந்துருக்கிற ரெக்கார்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பெட் கட்டணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் மினிட் ஓடும் அதுக்குள்ளே பெட் கட்டணும் போகணும் நம்ம க்ரீனில் ஒரு பத்து ரூபா கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நம்ம க்ரீனில் பத்து ரூபா கட்டிருக்கோம் ஸோ இது லாஸாகதான் ப்ராஃபிட் ஆகாதான்னு பார்த்துக்குறோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எயிட் செகண்ட் இருக்குது ஸோ உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் பெட் கட்டி காட்டுறேன் ஸோ பேமெண்ட் ப்ரூஃபும் காட்டிவிட்டேன் ஸோ பார்த்துக்கோங்க இப்படி தான் பெட் கட்டணும் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இரநூறுபது இரண்டம்பது தானே இதில் க்ரீனில் கட்டுறீங்க அப்படின்னா இதில் க்ரீனில் கட்டுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இதில் கட்டி விடுங்க இப்போ ஸோ இப்போ பத்து ரூபா க்ரீனில் கட்டினோம் பார்த்திங்க ஒம்பது புள்ளி எட்டு ரூபா ப்ராஃபிட் ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் நம்ம கட்டி ஏன் பண்ண போகிறோம் சூப்பராக வெரி தவிர வேறு லெவலில் ஏன் பண்ணலாம் இரநூத்தம்பது அரைத்தம்பது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கட்டிடுங்க டை உளுக்காக வந்து அப்போ கட்டிங்க பர்பிள் அதாவது பர்பிள்னா டை ஸோ பார்த்துங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இப்படி தான் நம்ம ஏன் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கு பிக்கஸ்ட்டு லூட்டுன்னே சொல்லலாம் வெறித்தனமாக பேமெண்ட் எடுக்கலாம் ஸோ இரநூத்தம்பது அறுநூறு செக் இன் பண்ணியே எடுத்து ஐநூறுரூவா ஸோ ஒரு ரெண்டு நினச்சி பாருங்கள் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துலேயே ஒரு ஐநூறுரூவா வருதுன்னா சும்மா வருதுன்னா சும்மாவாக இருக்குது ஸோ பார்த்துங்க இந்த மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு பத்து ரூபா ஸோ அகைன் ஒரு பத்து ரூபா நம்ம கிரீன்லேயே கட்டியிருக்கோம் இப்போ ஆகுதான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் எயிட் செகண்ட் இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போயும் உங்களுக்கு நமக்கு ப்ராஃபிட் தான் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா வந்துச்சு இப்போ நம்ம நாற்பத்தம்பது நாற்பத்தொம்பது ரூபா ஆடாயிருக்கு ஸோ பார்த்திங்க அப்படின்னா வேறு அளவில் வெறித்தனமாக போய்கிட்டு போய்கிட்டுருக்கு தான் சொல்லலாம் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பேமெண்ட் எல்லாமே பக்கா ஸோ பார்த்துக்குங்க அவ்வளோதான் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஸோ பார்த்திங்க அப்படின்னா அகெயின் நான் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் நான் கட்டுறேன் க்ரீன்லேயே கட்டுறேன் ஸோ பாருங்கள் அதுக்கு ப்ராஃபிட்டாக தான் லாஸ் ஆகான்னு பாருங்கள் லாஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்குறதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாலு கேம்ஸ் இருக்குது நீங்கள் நாளில் எதை வேணால் கொடுத்துக்கலாம் ஸோ ப்ரோ எனக்கு நாலு நிமிஷம்னா நாலு நிமிஷம் நீங்கள் வெயிட் ஆகணும் ஒரு நிமிஷம்னா நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் டக்கு டக்குனு ஸோ நீங்கள் நாளில் எது வேணாலும் கொடுத்துட்லாம் எந்த ரூம் வேணாலும் க்ளிக் பண்ணிக்கலாம் மொத்தம் நாலு ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ ரிசல்ட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓ சின்ன ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் தான் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிரீனு தான் வேறு லெவலில் வெறி அடிச்சிருக்கு ஸோ நம்ம முப்பது ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ரூபா இப்போ ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ரூபா இருந்துச்சு சூப்பரான ஏர்னிங் ஆப்பு ஸோ வித்ராவும் காட்டியாச்சு வித்ரா ப்ரூஃபும் சூப்பராக ஏர்ன் பண்ணுங்கள் எல்லோரும் அவ்வளோதான் தான் சஜெஸ் பண்ணுறது சரி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே ட்ஸ்க்ரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன் ஜென்டிமால் லிங்க்கும் கொடுக்குறேன் ஏன் ஃபாஸ்டிங்க ரெடியாக லிங்க்கும் கொடுக்குறேன் ஸோ மஸ்ட்டாக எல்லோரும் பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காக் ஃபைட்டு சூப்பராக கொடுத்து போய்கிட்டுருக்கு பேமெண்ட் ப்ரூஃப் கொடுத்துட்டு கொடுத்துக்கிட்டுருக்காங்க நேற்று கூட நான் பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து காட்டினேன் அதே மாதிரி நேற்று நம்ம பிக் பின்னால் சூப்பர் என்னன்னு ஒரு ரெண்டு ஆப்பை பற்றி போட்டிருக்கோம் அதுக்கும் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டினேன் அதுவும் சூப்பராக போயிட்டு இருக்குது அதுவும் இதே மாதிரி தான் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நம்ம போகிறது மோஸ்ட்லி எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஜென்டிங் மால் ஒன்று தான் நான் சஜெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறேங்க அப்படின்னா நான் சஜெஸ்ட் பண்ணுறது ஜென்டிங் மால் ஒன்று தான் ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரை பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பில்லை வாரத்தை வெறித்தனமாக தட்டி விட சொல்லுங்கள் அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறேன் அப்படின்னா நோட்டிக்கேஷன் வரும் ஸோ டெலிகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எத்தனை மெம்பர் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெலகிராமில் வந்து டெலகிராமில் வந்து ஒரு முப்பத்தொம்போது பேர் இருக்கீங்க அந்த முப்பத்தொம்போது பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரில ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெலகிராமில் இருக்கிறவங்களும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு ஒன் வீக் தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ள ஃபார்ட்டி சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்குது ஸோ முப்பத்தொம்பது பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டீங்களான்னு இதில் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இது மாதிரி வீடியோ வேறு லெவலில் போட்டுக்கிட்டே இருப்பேன் வேறு லெவல் வந்துக்கிட்டே இருக்குது சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா தான் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் எல்லா டவுட்டையும் நான் கமெண்ட்டில் க்ளியர் இருக்கேன் அது போக டெலகிராமிலையும் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்க மெசேஜ் பண்ணலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ